ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 49 வசனம் வாசிப்போம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மற்றொரு ஜப காரியம், ஜப குறிப்பு, உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதத்திலிருந்து ஒரு பெலன் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். அதுதான் என்ன பெலன்? பரிசுத்த ஆவியாகிய அபிஷேகம், அதுதான் பெலன். ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெலன் அடைவீர்கள். அப்ப உன்னதத்திலிருந்து வருகிற இந்த பெலனால் நாம் தரிப்பிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சீஷர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்க காத்திருங்கள் என்று சொன்ன பொழுது, அப்போஸ்தலர் 1 நீங்க பாத்தீங்கன்னா 14 வசனத்துல நம்ம வாசிப்போமா? 14 வசனம், 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்க காத்திருங்கள் என்று சொல்லி. அப்ப காத்திருப்பதற்கு, காத்திருத்தல் என்றால் என்ன அர்த்தம்? ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்க வேண்டும். ஆமேன். ஜபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். இந்த பலன் எனக்கு தேவை ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த பலன் தேவை. ஆமேன். என்றைக்கோ பெற்ற அபிஷேகத்தை வைத்து கொண்டு நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ முடியாது. இன்றைக்கு ஒரு புதிய பலன் தேவை. தாவீது சொல்லுவார், புது எண்ணெய் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான ஒரு புது எண்ணெய் அபிஷேகம் நமக்கு தேவை. அதுதான் நமக்குள்ளே ஒரு புதிய பலனை உண்டாக்கும். ஹல்லேலூயா. சரி, நான் ஏற்கனவே நான் அபிஷேகத்தை பெற்று விட்டேனே அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் தீமோத்தேயு, பவுல் மூலமாக தீமோத்தேயுவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கிறார். 2 முதலாம் அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்போம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் எனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஒரு நாள் காத்திருந்த பொழுது ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், அதோடு நம்ம விட்டு விடக்கூடாது. தினமும் தினமும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அதுக்கு தான் நம்ம தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபத்திலும் விண்ணப்பத்திலும் உறுதியாய் தரித்திருக்க தரித்திருக்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அபிஷேகத்தின் பலனை தினமும் அனுபவிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிற காரியம், அபிஷேகம் பெறாதவங்க கேட்க போறீங்க, இந்த உன்னத பலனால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஏற்கனவே அபிஷேகம் பெற்று அந்த அபிஷேகத்தை அப்படியே விட்டவங்க இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க, ஆண்டவரே மறுபடி இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்க, நான் பெற்ற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்ப எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் எழுந்து நின்று நம்ம பைபிளை மூடி வச்சுட்டு நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஜெபிக்க போறோம். இந்த அபிஷேகம் ரொம்ப நமக்கு தேவை. ஆமேன். ஏனென்றால் 1 யோவான்ல நான் உங்களுக்காக நான் வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 2 நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் சொல்லுகிறார், 27 வசனத்துல, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு வாசிங்க, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அடுத்த வசனம், இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெக்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வருகையில நம்ம காணப்பட வேண்டுமானால் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அவரில் நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் அபிஷேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமேன். அபிஷேகத்தில் நிலைத்திருக்க நிலைத்திருக்க நம்ம யாரோடு நிலைத்திருக்கிறோம்? அவரோடு நிலைத்திருக்கிறோம். அவரோடு நிலைத்திருக்க நிலைத்திருக்கிற நம்ம வருகையில் காணப்படுவோம். ஆமேன். இன்றைக்கு என்றைக்கோ பெற்ற அபிஷேகம் நமக்கு போதாது. இன்றைக்கு ஒரு புதிய வல்லமை தேவை. ஆமேன்.
புதிய பலன் தேவை ஒரு புது எண்ணெய் அபிஷேகம் அவருடைய வருகையில காணப்படுகிற வரைக்கும் இந்த அபிஷேகம் நமக்கு தேவை ஆமென் ஹalleluya ஹalleluya இப்ப ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம் ஆண்டவரே இந்த உன்னத பலனால் எங்களை நிரப்புவீராக எல்லாரும் கேளுங்க ஏற்கனவே நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்றவங்க அந்நிய பாஷைகளை திரும்ப பேசுங்க அனல் மூட்டி எழுப்புங்க ஹalleluya தீரா பாலா ஷபா ஹௌரா கலா ரபங்கரா ஒரு புதிய அபிஷேகம் ஒரு புதிய வல்லமை ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகம் இப்பொழுது நாம் ஒவ்வொருவருக்குள்ள கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார் ஆண்டவரே இந்த அபிஷேகத்தினால உன்னத பலத்தினால என்னை நிரப்புங்க என்னை நிரப்புங்க என்னை நிரப்புங்க என்னை நிரப்புங்க ஓ பரகல பஷந்தல பா திஹர பகல இந்த உபவாச நாட்கள்ல எங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகம் தேவை ஆண்டவரே ஒரு புதிய வல்லமை தேவை ஆண்டவரே ரிஹர பல பா கபா ஓ பீகர தல கரபா ஓ பரகலமா ஆண்டவரே ஒரு புதிய வல்லமையினால எங்களை நிரப்புங்க நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் ரீகருஷந்தலபா கபா ஓ பரிகரபலபா ஹல்லேலூயா 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 ஒவ்வொருவர் மேலும் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார் கேட்கிறவன் எவனு பெற்றுக்கொள்ளுவான் ஹல்லேலூயா ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில நிரம்புங்க அந்நிய பாஷைகளை பேசுங்க ஒரு புதிய வல்லமை ஒரு புதிய அபிஷேகம் ஒரு புதிய கிருபை புதிய வெளிப்பாடுகள் புதிய 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 பாஷைகள் புதிய பாஷை புதிய வெளிப்பாடு புதிய வல்லமை வரங்கள் வரங்கள் கிரியை செய்ய போகிறது கனிகள் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய போகிறது தேவ பிரசன்னம் நம்மேல இறங்கி கொண்டிருக்கிறது ஓரா பால சந்தல பாக்கபா Jesus uravala rikava hallelujah 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 Jesus umakku nandri appa umakku nandri appa inda abhishegam ungalku bodhikkum inda abhishegam ungalai saachiyai niruthum inda abhishegam சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்தும் இந்த அபிஷேகம் உங்களை ஜெபிக்க வைக்கும் எப்படி ஜெபிப்பது எப்படி பைபிள் வாசிப்பது கற்றுக் கொடுக்கும் இந்த அபிஷேகம் சாத்தானின் கிரியைகளை அழித்து போடும் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபத்தோடு கூட எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா என்று சொல்லி ஆவியானவரை நோக்கி பார்ப்போமா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே ஆமென் இது ஒரு ஜெபமாக பாடுங்க நடத்தி செல்லும் ஐயா ஜெபத்தோடு பாடுங்க எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே ரிபாலபா நாவிலும் சித்தமோடு நடத்தி செல்லும் ஐயா Now
उपवास जपते कड़पीर जपिक्र कार्य बदल को सत्रुविन क्रियेगल अलिक्कपडुवदाग येसुविन नामत्तिल पिदावे आमेन। ஆவியானை நிரம்ப வேண்டுமே உமக்காக வாழ உள்ளம் வாஞ்சிக்கின்றதே உன்னரத்தின் ஆவியானை நிரம்ப வேண்டுமே உமக்காக வாழ உள்ளம் வாஞ்சிக்கின்றதே உம்மாலே உறவாட ஆசையே உம்மையே பின்பற்றி வாழ்கிறேனே உம்மோடு உறவாட ஆசையே உம்மையே பின்பற்றி வாழ்கிறேனே ஹல்லேலூயா ஹோசனா Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna.